இந்தியாவில் இடைநிறுத்தப்பட்டுள்ள எஞ்சிய ஐபிஎல் போட்டிகளை நடத்துவதற்கு முயற்சிக்கும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். இந்தியாவில் நடைபெற்ற 14வது ஐபிஎல் தொடர் கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. இதன்படி எஞ்சியுள்ள போட்டிகளை டி20 உலக கிண்ணத்துக்கு முன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடத்துவதற்கு பிசிசிஐ திட்டமிட்டு வருகின்றது. இதனிடையே ஐபிஎல் தொடரை நடத்த இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகள் தமது விருப்பத்தை தெரிவித்திருந்தன. இந்நிலையில் 4வது நாடாக இலங்கையும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை நடத்துவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் சபையின் முகாமைத்துவ குழுவின் தலைவர் அர்ஜுன டிசில்வா கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்த நாங்கள் தயாராக உள்ளோம். ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஐபிஎல் தொடரை நடத்த முதல் வாய்ப்பாக பிசிசிஐ கருதுவதாக தெரிய வந்தது. அப்படி இருக்கையில் இலங்கை கிரிக்கெட் சபையும் இதற்கான கோரிக்கையை முன்வைக்க உள்ளது. குறிப்பாக எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கையில் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரை நாங்கள் நடத்த திட்டமிட்டு வருகின்றோம். அப்படி இருக்கையில் அடுத்ததாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை வெற்றிகரமாக எங்களால் நடத்த முடியும். முன்னதாக இலங்கையில் ஐபிஎல் போட்டிகள் சிலவற்றை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக சில தினங்களுக்கு முன்னர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் வருட இறுதியில் நடைபெறவுள்ள டி20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் சிலவற்றை இணைந்து நடத்துவதற்கு இலங்கை தயாராக இருப்பதாகவும், இது குறித்து ஐசிசியுடனும் பிசிசிஐயுடனும் கலந்துரையாட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். எது எவ்வாறாயினும் இலங்கையில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரிப்பதனால் ஐபிஎல் போட்டிகளை இங்கு நடத்த முடியுமா என்ற கேள்வி நிலவுகின்றது. அது மாத்திரமின்றி ஐபிஎல் தொடரை நடத்துவது தொடர்பில் இதுவரை இலங்கை கிரிக்கெட் சபையிடமிருந்து பிசிசிஐக்கு எழுத்துப்பூர்வமான கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை. கடந்த ஆண்டும் ஐபிஎல் போட்டியை நடத்த இலங்கை விருப்பம் தெரிவித்தது. ஆனால் இந்திய கிரிக்கெட் சபை ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தது. இது இவ்வாறு இருக்க பிசிசிஐ பொறுத்தவரையில் இன்னும் ஐபிஎல் தொடரின் எஞ்சிய போட்டிகளை எங்கு நடத்துவது தொடர்பாக எந்த விதமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பும் வெளியிடவில்லை. விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே தப்பா பரேட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.